Praise the Lord. Welcome to Bible Ulagam. In the video, வந்து சவுல் அல்லது நம்ம பவுல் என்று சொல்றோம் இல்லையா ஒரு நபர் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற பவுல் அவரை பற்றி ஐந்து கேள்விகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஐந்து கேள்விகளுக்கும் விடையை கண்டுபிடிச்சு உங்களால் சொல்ல முடியுமா என்று பாருங்கள். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, யார் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான்? அதாவது மூணு நாள் வந்து பார்வை இல்லாமல் சாப்பிடாமல் எதையும் தண்ணி கூட குடிக்காமல் இருந்தது யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் வந்து, டேஷ் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையவும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதாவது பவுல் வந்து ஒரு தரிசனம் காணுகிறார். என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பவுல்கிட்ட வரவும் தான் அது பவுல் வந்து பார்வை அடையும்படி அந்த மனிதன் தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். இயேசுவானவர் ஒரு தீர்க்க தரிசிக்கிட்டே இதை சொல்கிறார். ஸோ அந்த நபருடைய பேரை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. மூணாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். மூணாவது கேள்வி வந்து, சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி எங்கே குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அவர் பண்ண பிரசங்கம் எல்லாரையும் ஒரு கலங்க வச்சுச்சிங்க. அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் இதுக்குரிய ஆன்சர் இருக்குது. ஸோ கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி ஆன்சரை மறக்காமல் அனுப்புங்க. அடுத்த கேள்வி, நாலாவது கேள்வி நாம் பார்க்க போகிறோம். சவுல் டேஷ் வந்து சீடருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்து இருந்தார்கள். சவுல் வந்து ஒரு ஊருக்கு வராரு. அந்த ஊரில் வந்து சீஷர்களோட சேர்ந்து கொள்ள பார்க்குறாரு. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சவுலை வந்து சீஷன் என்று நம்பாமல் அவனை குறித்து பயப்படுறாங்க. ஸோ அந்த இடத்தோட பேரை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அடுத்து வந்து அஞ்சாவது கேள்வி நான் பார்க்கலாம். ஃபிஃப்த்து க்வெஸ்சன் வந்து, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய டேஷ் ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஏசாமியை பற்றி ஆலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. யார்? இந்த சவுல். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய யார் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். இந்த அஞ்சு கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆன்சர்ஸை அனுப்பலாம். அதே போல் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பைபிள் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விருப்பமாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். நான் வந்து இன்னொரு புதிய வீடியோவிலே உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நான் உங்கள் அருணன் பால். இன்னொரு வீடியோவிலே சந்திக்கலாம். ஆமேன், ஆமேன்.